டிராக்டர் இல்லம்மா, டாக்டர் சொல்லு, டாக்டர். அது என்ன தருமே ராயல் நுழைய மாட்டேங்குதுங்க. நீங்க யாரு? நானு ஆறுனே வேட்டிங்க. அந்த கொலையில போறேன் சொல்லலையாக்கு. எந்த கொலையில போனவன்? என் வீட்டுக்காரந்தே. ஓஹோ, ரொம்ப மரியாதை வச்சிருக்கீங்க. அது சரி, என் வேற இருக்கிற இடத்துல நீங்க ஆஸ்பத்திரி வச்சிருக்கீங்க, முதல்ல அத நாகத்துல வச்சுக்கோங்க. சரி, என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, எங்க வீட்டு லட்சுமி பாலே கறக்க மாட்டேங்குதுங்க. லட்சுமி பால் டிராக்டர் வித்தியாசமா நினைச்சு போட்டீங்க. லட்சுமிங்கிறது எங்க வீட்டு மாடு, பாலே கறக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன் வந்து என்னன்னு பாருங்க. ஆட வாங்க விசுக்குனு. அது சரி, தலை மேல கை வச்சு போட்டீங்கன்னா பால் வந்துரு பாக்கு. வாங்க மாலை மாலனு, அஞ்சோ பத்தா வேணா சேர்த்தாரேன். அம்மா, நான் எம்பிபிஎஸ் டாக்டர். எனதுங்க? நான் மிருகங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன் இல்ல, மனுஷங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன். வைத்தியம் பாக்குறீங்க, என்ற மாட்டுக்கு வைத்தியம் பாக்க மாட்டீங்களாக்கு? என்ற மாடாவது பால் கொடுக்கு, இதுங்க எனத்த கொடுக்கு. அங்க வாரம் போறத மரவேதால மாதிரி தோத்திட்டு நிக்கிறான். நீங்களும் போக தோத்துறக்கு வந்துட்டானது இவனுங்களை டிராக்டர் சொல்லிட்டு. எங்கெந்த முள்ள மாதிரி இன்னைக்கு அவன் வச்சுக்கிறேன் நானு. உங்க கவிதைகளை பிடிக்கும் போது நான் தனிமையில் இருக்கிற ஃபீலிங்கே எனக்கு இல்லைங்க. என் கவிதைகளை இவ்வளவு நேசிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதெல்லாம் கவிதைகளே என் மனசுக்கு படல. அந்த பொண்ணு மேல நீங்க எவ்வளவு உயிரை வச்சிருப்பீங்கன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுல பட்டத கவிதையா எழுதுன, அவளையும் ஒரு கவிதையாவே நினைச்சேன். ஆனா அவ என்ன பிரயோஜனம்? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு என் ஃபிலோமினா என்ன புரிஞ்சுட்டு இருந்தனா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு. ஒரு குருவி இறைய தேடி தன் ஜோடியை விட்டு பறந்து போச்சு. ஒரு கப்பல்ல நிறைய தானியங்கள் செதறி கிடந்தது. அந்த தானியங்களை சாப்பிட்ட மயக்கத்துல அந்த குருவி அங்கேயப்படுத்து தூங்கிருச்சு. முடிச்சு பார்த்தப்ப கப்பல் ரொம்ப தூரம் கடலுக்குள்ள போனதை உணர்ந்துச்சு. அடடா, நம்ம ஜோடியை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோமேனு பதறி போய் சிறகு வலிக்க கரையை நோக்கி பறந்துச்சு. ஆனா கரை கண்ணுக்கு தென்படல. சரி, கப்பலுக்காவது திரும்ப போவோன்னு கப்பலை நோக்கி பறந்துச்சு. ஆனா எவ்வளவு தூரம் போய் கப்பல் கண்ணுக்கு தென்படல. பாவம் அந்த குருவி, கரைக்கும் போய் சேர முடியாம கப்பலுக்கும் திரும்பி போக முடியாம கடலையே விழுந்து செத்து போச்சு. அந்த நிலைமை தான் எனக்கும் ஏற்பட்டது. என் கதையை சொல்லி உன்னாக வச்சுட்டல. ஐம் சாரி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ கிளம்ப. நாளைக்கு வருவீங்கல்ல? நீ வந்தா நிச்சயமா நானும் வருவேன். டாக்டர், என் உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல. இப்படி சொல்லிட்டாயா? ஒரு மாசமா இங்க உட்கார வச்சிருக்கா. வாய்க்குள்ள போய் அவுட்ட போற. என்ன சாப்பிட்டதால வயசு வலி? எதனால நீ எனக்கு சொல்லி தொலை இருந்த இந்த கொலையில வகுத்து வலி அலையில அலையில வலிக்குதுங்கா. ஐயோ டாக்டர், வகுத்து வலிக்கு எது நல்லது? நெஞ்சு வலியே நல்லதுங்க. ஆப்ட அவசரப்பட்டுக்கிட்டு ஒண்ணும் தெரியாது, சின்ன பண்ணாட்டு இருக்கிற ஆறுவே. பல்லுகள் எல்லாம் தட்டி கையில குடுத்துருவேன், ஒழுங்கா வேலையை பாரு. நெஞ்சு வலி தானம்மா? மாஸ்டர், செத்துக்கிட்டு தொலைக்கு போகுது, அப்புறம் நானும் உங்களால உள்ள போனோம். வயிற்று வலிக்கு மருந்து நல்லா போயிடுச்சு.
ஏன் நிறுத்திட்டீங்க? எனக்கு பிடிக்கல நிறுத்தினே. பிடிக்கல நிறுத்துறதா? ஆமா. நில்லுங்க. ஓ எங்க ஓடுறீங்க? ஏய் நில்லுங்க. ஓ மை காட். இது பாருங்க. நீங்க பாட்டு கேட்டு தான் போணும். நில்லுங்களே. ஓடுறா. ஓ ஓடாதீங்க. இது பாருங்க. இனிமேனால ஓட முடியாது. தயவு செஞ்சு ஒரு இடத்துல நின்னு பேசுங்க. நீங்க பாட்டு ஃபுல்லா கேட்டுட்டு தான் போணும். வந்து உட்காருங்க. இதோ பாரு. நான் யார்கிட்டமா நீ பேசிட்டு இருக்க? இவர்கிட்டதா? இவர்கிட்டயா? இங்க ஒரு செவரு கூட இல்ல. எவர்கிட்டமா நீ பேசிட்டு இருக்க? ஐயோ யாரு இது? அம்மா இத பாருமா, நான் தாய் இல்ல புள்ள தலையில அடிக்காத. அப்ப நான் ஆளு கூட்டணும் வந்துரு. நான் அடிக்கலங்க. இவர்தான் அடிச்சாரு. இவர் அடிச்சாரா? எவருமா? எனக்கு நின்னுட்டு இருக்கீங்களே, எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லுங்களே. வா. ஒண்ணுமே புரியல உலகத்துல என்னமோ நடக்குது. மர்மமா இருக்கு. அய்யோ வயித்துல குத்துறானுங்களே. அய்யோ முதுகுல குத்துறானுங்களே. என்னடி இது? காலேஜுக்கு வர டிரஸ் மாதிரி தெரியலையே. மேக்கப் எல்லாம் வர பலமா இருக்கு. நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரல, லீவ் சொல்லிடு. சரி சரி, இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும் போதே இன்னைக்கு நீ காலேஜுக்கு கட்டுங்கிறது தெரிஞ்சு போச்சு. பட்டுமா? நர்மதா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல, என் பெர்மிஷன் இல்லாம என்ன ஒருத்த போட்டோ எடுத்துட்டான். யார் அவன்? ஆனந்தோ கினந்தோ. என் போட்டோவை போஸ்ட்ல அனுப்பியிருக்கான். ஏண்டி யாரோட பேசுற? ஆளு பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கான். சோதிச்சு. நர்மதா, நீ மட்டும் என் வாழ்க்கையில மனைவியா வந்தா என் வாழ்க்கை வசந்தம் ஆயிடும். இல்லனா நிச்சயம் பாலவனம் ஆயிடும். பரவாயில்லையே, சின்சியரா தான் லவ் பண்றான் போல இருக்கு. யா குடிக்கிற? சொன்னப்ப கூட மடையனா இருப்போம்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் லூஸ் தனமா இருக்க, அவ்வளவுதான். போக போக சரியாயிடும். டாடி, எஸ்டேட் பக்கத்துல நான் ஒரு பொண்ணு பார்த்தேன். பேரு நர்மதா. ஷி இஸ் பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா பாடுறா. சேரிங் கிராஸ்ல 8 நம்பர் வீடு தான் அவங்க ஹவுஸ். நீங்க அவங்க அப்பா கிட்ட போய் பேசினா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நோ 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 நோ. எதுக்காக அவங்க அப்பா போய் பார்க்கணும்? நீ ஆசைப்பட்டல்ல? அவ யாருடைய பொண்ணா இருந்தாலும் சரி, உனக்கு கொடுத்தே ஆகணும். தேங்க்ஸ் டாட்.
யார் இந்த வீட்ல? யார் இந்த வீட்ல? யார் இது? கம் டவுன் டு மீ. எஸ், நீங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யூ ஆர் யூ மிஸ்டர் ஜெகநாதன்? எனக்கு ஒரே ஒரு பையன் ஆனந்த், ஸ்மார்ட் ரொம்ப அழகா இருப்பான். இதுவரைக்கும் அவன் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓம் பொண்ணு எங்க பார்த்தானோ தெரியல. கல்யாணம் பண்ணா ஓம் பொண்ணு தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறான். இத பார், இதையும் பார். என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் ஓம் பொண்ணுக்கு தாண்டா. இப்போ என் மருமகளை நான் பார்க்கணும். அவ இப்ப வீட்டுல இல்ல, ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிச்சிட்டு இருக்கான். ஓ அப்படியா? அப்போ செய். என்ன? நீ என் பையனை பார்த்தது இல்ல, நான் உன் பொண்ணை பார்த்தது இல்ல. நாளைக்கு என் பையனுக்கு பர்த்டே. அப்படியா? அப்ப நீ என்ன பண்ற? உன் டாக்டரை கூட்டிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சேர்ந்துற. டன். ஏன் முகத்தை மாத்தி நிக்கிற? ஏ நீ ப்ராப்ளம். எஸ், நீதான் ப்ராப்ளம். மேட்டருக்கு வாங்க. கவனமா கேளு. என் ஃப்ரெண்டு ஜெகநாத வருவாரு. எங்க உள்ளார விட கூடாதா? சொல்றத கேளு. சொல்லுங்க. கூட அவர் பொண்ணு வருவா. எனக்கு எந்த வித ஆட்சேபனும் கிடையாது. என்னங்க உங்க ஃப்ரெண்டு வராருங்க? கூட அவர் பொண்ணு வருதுங்க. ஏய் ஹலோ, சிரிக்காதடா. என்னடா லேட்? உனக்காக நான் ஃபங்க்ஷனே நிறுத்தி வச்சிருக்கேன். ஐ அம் சாரிடா. இதுயா? ஓ, அன்னைக்கு நீ மீட் பண்ணல இல்ல? என் டாக்டர் நர்மதா. நான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு சக்கரவர்த்தி. வணக்கம். நல்லா இருமா. சக்கி, உன் பையன் எங்கடா? கூப்பிடுறேன். ஆனந்த். இவருக்கா பிறந்தா? என்னங்க நீங்க என் பர்த்டேக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என்ன வாழ்த்துவீங்கன்னு இப்போ நான் எதிர்பார்க்கிறேன். உன் பையன் ரொம்ப நல்லா பாடுறான். அது நீங்க சொல்றீங்க அங்கிள். அண்ணா, உங்க டாட்டர் ஒண்ணுமே சொல்லியே மௌனமாவே இருக்காங்களே. அவளுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கும் இல்லையம்மா? நேரா மச்சி, வீட்டுக்கு போலாம்ப்பா. ஓட ஓட வரக்கறானே டிராக்டரே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து தாள வரக்கறானே. டேய், டாக்டர் வீட்டுக்குள்ளாரயா போற? கே மாதிரி அருவா வச்சு தரக்கறா டாக்டரே. பொண்டாட்டியா? அவங்க பரம்பரையே பொய்க்கார பரம்பரை டாக்டர். ஒரு வாழைத்தண்ட கையில கொடுத்து பாருங்க, அக்கா அரங்கத்தையே லைன் கட்டி அடிச்சு போடுவாளுங்க. அவ்வளவு பத்திரநாயம் பேசுவீவ. புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை. நீங்க போங்க. நீ இல்லையா? நீங்க போங்கம்மா. டிராக்டர் வாருங்க. ஏய், நம்ம வீட்டுக்கு போடு. தப்ப எடுத்துக்காதீங்க டாக்டர். அக்கா அரங்கச்சிகளை நம்பவே முடியாது. அனுபவத்துல சொல்றேன், இவ்வளையாவது ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம். இவ அக்கா இருக்காளே, ஒரு நாள் வீட்டுக்கு போய் அவஸ்தப்பட்டு போயிட்டு. போதும், நிறுத்து. இதையெல்லாம் வெளியே சொல்லாதையா. ஏய், இங்க வா, இதை எடுத்துட்டு வா. முதலாளி, 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 முதலாளி. என்னடா முதலாளி, நம்ம ரங்கசாமி ஃபேக்டரியில வேலை செய்யும் போது மிஷின்ல அடிபட்டாருங்க. இங்க பாருங்க. ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்கா? வாங்க. Thank you.
நம்மால சுத்தி வழிமறிக்கிறாங்க. நீங்க எல்லாம் யாரு? ஏழைக்கு கூட எவ்வளவு ரத்தம் இருக்கான்னு உங்க அப்பன் கேட்டானே. பணக்காரனுக்கு எவ்வளவு ரத்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்க. உங்க ப்ராப்ளம்ஸ் போனஸ் ஸ்ட்ரைக் என் அப்பா கிட்ட வச்சுக்கோங்க. அடி தடி மாத்திரம் என் கிட்ட வச்சுக்காதீங்க. உங்க ஹாஸ்பிடல் செலவுக்கு ஏய் அங்க பாரு, அவ தனியா உட்கார்ந்து படிக்கிறா. இங்க உட்காந்து படிக்கலாமா? ஐயோ வேண்டாப்பா, அப்புறம் அவள மாதிரியே நம்மளும் ஆயிடுவோம். வாடி இங்கேயே உட்காந்துக்கலாம். இவ்வளவு பெரிய இடி அடிக்குது, திரும்பி பாக்கலான்னு பாறேன். அதானே ஏய் செங்கமலா, மழை வர்ற மாதிரி இருக்கு, எந்திரிச்சு இருந்தாலவ. முதல்ல உன் பின்னால திரும்பி பாரு. குட் மார்னிங் மேடம். சார் யாரு? யாருமா நீங்க? என்ன வேணும்? உங்க பொண்ணு படிக்கிற காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபஸரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, அவ தங்கி இருக்கிற ஹாஸ்டலுக்கு நான் தான் வார்டன், செக்யூரிட்டி எல்லாம். அப்படியா? உங்க பொண்ணு இப்ப எல்லாம் தனியா உட்காந்துக்கிட்டு தனக்குத்தானே பேசிக்கிறா, தானே சிரிச்சுக்கிறா. கேட்டா இவர்கிட்ட தான் பேசினேன்னு ஒரு இடத்த காமிக்கிறா, அங்க பார்த்தா யாருமே இல்ல. இத பத்தி என்ன நினைக்கிறதுனே புரியல. டோட்டலா அவளை பத்தி எங்க எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வந்துருச்சு சார். இனிமே அவ ஹாஸ்டல்ல இருக்கிறது அவளுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க பாதுகாப்புல உங்க வீட்டோட இருக்கிறதா அவளுக்கு நல்லது. ஏன்னா அவ ஒரு வயசு பொண்ணு. நான் வரேன் சார். என் டாக்டர் நர்மதாவை பத்தி உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணதான் வந்திருக்கேன். ஷூர். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தட் யூ ஆர் எ லீடிங் சைக்கியாட்ரிஸ்ட். சோ ஆஸ் எ சைக்கியாட்ரிஸ்ட், அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்க. பேயும் பேயும் சேர்ந்தா கொட்டம் அடிக்கும் பாங்க. நீயும் நானும் சேர்ந்தா கொட்டமா அடிக்க முடியும். நம்ம நர்மதா பேசுறது, படிக்கிறது, சிரிக்கிறது, கல்லறைக்கு போறது, இதையெல்லாம் வச்சு பார்த்தா அவளுக்கு நிச்சயமா பேய் தான் பிடிச்சிருக்கு. ஆமா, இது நம்ம சுலோச்சனா சொன்னீங்க. ஐயோ மறந்தே போயிட்டனே,
ஸ்லோ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டுடே இஸ் சண்டே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்களோ அதையே கொடுக்க சொல்லி எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே புதுசாக சேர்ந்திருக்கிற பேரர்னா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? இந்த மா எங்க என்ன டிஃபன் வேணும்னு என்கிட்ட கேட்க மாட்டியா? நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? ஆவி பறக்கிற மாதிரி ரெண்டு இட்லி கொண்டா.